ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 டிவி. தலைமுடி ரெண்டு மடங்காக வளர்கிறதுக்கு ஆலிவதையில் ஜெல் ரெடி பண்ண போகிறோம். தலைமுடி அதிகமாக அடர்த்தியாக இருக்கணும்னு எல்லாருமே விரும்புவோம். ஆனால் எத்தனை பேருக்கு அழகாக அடர்த்தியாக கருகரு நீளமாக ஸ்ட்ராங்காக தலைமுடி இருக்குது அப்படின்னா அதுக்கு பதில் எண்ணி சொல்லிடலாம். பொதுவாக இந்தியாவில் கேரளா பொண்ணுங்களுக்கு தான் தலைமுடி கருகருன்னு அடர்த்தியாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது உண்மைதான். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெயும் தலைமுடி அலாசறதுக்கு சீயக்காயும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை விட முக்கியமான ஒன்று, தலைக்கு குளித்த உடனே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. அது ஏன்னா அப்போ தான் தலைமுடி உடையாமலும் கருகருன்னு இருக்கும். இன்னொரு காரணம் சுற்றுச்சூழல். அதாவது கேரளாவில் இருக்க எல்லா வீட்லேயும் வீட்டை சுற்றியும் மர வச்சுக்குவாங்க, அதனால நல்ல மாசு இல்லாத காற்றில் இருக்காங்க. எல்லாருமே கேரளா பொண்ணுங்க மாதிரி ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரில. அழகான ஆரோக்கியமான முடியை பெற ஒரு இயற்கையான வழி இருக்குது, அது என்னென்னா அதுதான் ஆலிவதை. இந்த ஆலிவதையில் ப்ரோட்டீன்ஸ், கால்சியம், ஜிங்க், மெக்னீஷியம், அயன் இந்த மாதிரி எல்லா சத்தும் இருக்குது. இதுக்கெல்லாம் மேலே ஒமேகா 3 அப்படிங்கிற நல்ல கொழுப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஒமேகா 3 தான் முடி வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குது. இத்தனை நன்மைகள் கொண்ட இந்த ஆலிவதைகளை வச்சு ஒரு ஹேர் ஜெல் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆலிவதை 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், கத்தாழை ஜெல் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், தண்ணி 1 கப் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ ஆலிவதையில் ஜெல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கணும். தண்ணி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு, கொதிக்கிற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. எடுத்து வச்சுருக்க ஆலிவதையை தண்ணியில் போடுறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது, கண்டினியூஸாக கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் சுண்டிருச்சு, கிட்டத்தட்ட ஜெல் மாதிரி வந்துருச்சு. இன்னும் நல்லா கெட்டியாகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் விடணும். அடுப்பை சிம்லேயே வச்சு தான் இதை வந்து வேக வைக்கணும். இப்போ நல்லா ஜெல் மாதிரி ஆயிருச்சு, போதும், அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆறணும், ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இதை வடிச்சுக்கணும், நல்லா ஆறிடுச்சு. ரொம்ப ஆறுற அளவுக்கு விடாதீங்க. இப்போ ஆறின உடனே பாருங்கள் எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சு. இது வந்து வடியில் வடிக்க முடியாது, கிளாத்தில் தான் வடிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ ஆலிவதை ஜெல் ரெடி. பாருங்கள், நம்ம வந்து 1 கப் தண்ணி எடுத்துருந்தோம், அது வந்து ஆறு ஆற நல்லா கெட்டியாகி ஜெல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்க கத்தாழை ஜெல் ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், இப்போ பேக் ரெடி. இதை வந்து என் ஹேர்க்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து முடியோட வேரில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இந்த ஆலிவதை பேக் போடுறனால தலைமுடிக்கு என்னென்ன யூசஸ்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க ஒமேகா 3 தலைமுடியோட வேர்கால்களை உயிர்ப்பிச்சு அதோட எலாஸ்டிக் தன்மையை அதிகமாக்கும். அதனால முடியோட வேர் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் உடையாமல் இருக்கும். ஆலிவதையில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது, அதனால முடி உடையிறது வெடிக்கிறது குறைஞ்சி முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும். அலர்ஜியை தடுக்கும், பொடுகு அப்புறம் பொடுகுனால ஏற்பட்ட அரிப்பையும் தடுத்து முடிக்கு தேவையான போஷாக்கு கொடுக்கும். முடியை கண்டிஷனிங் செஞ்சு மென்மையாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ தலைஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி முடியோட வேரில் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். விரலோட நுனியில் நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். முக்கியமாக இளநறுக்கு இந்த ஆலிவதை ஜெல் நல்ல தீர்வாக இருக்கும், வந்த நரமுடியை சீக்கிரமாகவே கருப்பாக்கிரும். புது செல்களை புதுப்பிக்கும், வேர்களை புத்துணர்ச்சி அடைய செஞ்சு முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும். ஆரோக்கியமான முறையில் தலைமுடியை வளர்க்க இயற்கையான பொருளை வச்சு நாமளே ரெடி பண்ணிக்கிற பொருள் நல்ல பலன் தரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிட்டேன். ஒரு துண்டை ஹாட் வாட்டரில் நனைச்சி தலையில் கட்டிக்கணும். இந்த மாதிரி துண்டை தலையில் கட்டிட்டு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறணும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நான் முடியை வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் இப்போ ஹேர் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நீங்களும் இந்த ஆலிவதையில் ஜெல் ரெடி பண்ணி உங்கள் ஹேர்க்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.